வணக்கம். இது உலகம் 360 டிகிரி. மற்றொரு உலகம் 360 டிகிரியின் மூலமாக சந்தித்திருக்கிறோம். இன்றும் சர்வதேசத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய செய்தியும் செய்தியினுடைய சாராம்சமும் என்ன சொல்கிறது என்பதை வளமை போன்று ஆராய இருக்கிறது உலகம் 360 டிகிரி. அந்த செய்தியை நாங்கள் பார்ப்பதற்கு முதல் இன்றைய நாளேடுகளில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி என்ன சொல்கிறது என்பதை ஆராய்ந்து விடலாம். கனடாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான எல்லை வழியான பயணங்களுக்கான தடை 4 வாரங்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் நவம்பர் 21 வரை அமெரிக்காவுடன் அத்தியாவசியமற்ற அந்த பயண கட்டுப்பாடுகளை நீடித்திருக்கக்கூடிய ஒரு விடயத்தினை பொது பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் இந்த வேளையில் குறிப்பிடலாம். தொடர்ந்தும் பிரதொரு செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது, அமெரிக்க துணை அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் துர்கையம்மன் வடிவமாக மாறி தற்போதைய ஜனாதிபதி ட்ரம்பை வதம் செய்வது போன்ற புகைப்படம் ஒன்றும் வெளியாக இருக்கிறது. இதனை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வழக்கறிஞராக பணியாற்றக்கூடிய கமலா ஹாரிஸின் மருமகள் மீனா ஹாரிஸ் பகிர்ந்திருக்கிறார். இந்த ஒரு விடயத்துக்கு இந்து அமைப்புகள் கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த புகைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கமலா ஹாரிஸ் கடவுள் துர்க்கையாகவும் மகிஷாசுரன் ஆக அதிபர் ட்ரம்பும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அவரை கமலா ஹாரிஸ் குத்தி கொள்வது போன்றும் அதே போல அதிபர் வேட்பாளரான ஜோ பைடன் துர்க்கையின் வாகனமான சிங்கம் போன்றும் அந்த புகைப்படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த படம் மீனா ஹாரிஸால் உருவாக்கப்படவில்லை. இருந்தாலும் கமலா ஹாரிஸின் பிரசார குழுவும் உருவாக்கவில்லை. ஆகவே அவர் அந்த படத்தை பகிர்ந்ததற்காக இந்து அமெரிக்க அரசியல் செயற்குழு அவதூறுக்கு எதிரான அமெரிக்க இந்துக்களுக்கான அமைப்பு ஆகியவை மீனா ஹாரிஸுக்கு தங்களுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். கமலா ஹாரிஸை துர்காவாக சித்தரிக்கக்கூடிய புகைப்படமானது மத சமூகத்தை புண்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இருப்பதாகவும் அதே சமயம் இந்த ஒரு விடயமானது கடுமையான சீற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் அமெரிக்க இந்துக்களுக்கு எதிரான அவதூறுக்கு எதிரான கன்வீனர் அஜிசா தன்னுடைய கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். இந்த அமைப்புகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு விடயத்தை சொல்லலாம். நாங்கள் கண்டனங்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் எப்படி மாறுகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்தும் நாங்கள் பிரிதொரு செய்தியாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது, ஆஸ்திரேலியா நவ்ரு மற்றும் பப்புவா நியூகினியாவிலிருந்து மருத்துவ தேவைக்காக ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து வரப்பட்ட அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்கள் பலருக்கு வழங்கப்பட்ட அரச உதவிகள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அவர்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களுக்கு வழங்கப்பட்ட அரச உதவிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சமூக தடுப்பு காவலில் இருந்து வெளியேறி தங்களுடைய வாழ்க்கை செலவு மற்றும் தங்குமிடம் ஆகிய செலவுகளை அவர்களே வேலை செய்து உழைத்து சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆஸ்திரேலிய அரசு உத்தரவொன்றினை அங்கே பிறப்பித்திருக்கிறது. அதாவது சமூக தடுப்பு காவலில் இருந்து வெளியேறுவதற்கு 3 தொடக்கம் 6 வார காலக்கெடுவும் அண்மையில் வழங்கப்பட்டிருந்தது என்ற விடயத்தை நாங்கள் இந்த தருணத்தில் பதிவு செய்யலாம். இவ்வாறான பல செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைய நாளேடுகளில். இவ்வாறு பல செய்திகளை நாங்கள் கண்ணுற்று பார்க்கக்கூடிய தருணத்தில் இந்த கண்ணுக்குள் விழுந்த தூசி போல சில செய்திகள் உறுத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட செய்தி என்ன சொல்கிறது என்பதைத்தான் நாங்கள் இன்று ஆராய இருக்கிறோம். அமெரிக்காவின் மூத்த தூதரக அதிகாரியான ரோபர்ட் டெஸ்ட்ரோ திபெத் விவகாரங்களுக்கான அமெரிக்காவினுடைய சிறப்பு ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டதற்கு சீனா தன்னுடைய கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இச்செய்தி குறித்த பார்வையை தொடர்கிறது உலகம் 360 டிகிரி. திபெத் விவகாரத்தில் சீனாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கடைபிடித்து வரக்கூடிய அமெரிக்கா கடந்த சில தினங்களுக்கு முன்பு திபெத் விவகாரங்களை கவனிப்பதற்கென்று ஒரு சிறப்பு ஒருங்கிணைப்பாளரை நியமித்திருந்தது. அமெரிக்காவினுடைய மூத்த தூதரக அதிகாரியான ரோபர்ட் டெஸ்ட்ரோ திபெத் விவகாரங்களுக்கான அமெரிக்காவினுடைய சிறப்பு ஒருங்கிணைப்பாளராக
கடந்த 15ஆம் தேதி நியமிக்கப்பட்டிருந்தார். ஆக அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைக்கு சீனா ஏற்கனவே தன்னுடைய கடுமையான விமர்சனங்களை தெரிவித்திருந்த ஒரு நிலையில், அமெரிக்காவினுடைய சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் ராபர்ட் டெஸ்ட்ரோ திபெத் அரசின் தலைவர் லோப்சாங் சங்ஹேவாவை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இவ்வாறான ஒரு நிலையில் திபெத் விவகாரங்கள் முற்றிலும் எங்களுடைய நாட்டின் உள் விவகாரம் என்று சீனா நெற்றி போட்டில் அடித்தால் போல் இடித்துரைத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய மூத்த தூதரக அதிகாரியான ரூபர்ட் டெஸ்ட்ரோ திபெத் விவகாரங்களுக்கான அமெரிக்காவினுடைய சிறப்பு ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டதன் பின்னணியில், திபெத் விவகாரங்கள் முற்றிலும் எங்களுடைய நாட்டின் உள் விவகாரம் என்று சீனா கூறி வருகிறது. இந்த செய்தி என்ன சொல்ல முனைகிறது? தொடர்ந்தும் இப்பொழுது பார்க்கலாம். பௌத்த மதத்தினர் பெரும்பான்மையாக வாழக்கூடிய உலகின் கூரை என்று கூறப்படக்கூடிய தொலைதூர பகுதியான திபெத் சீனாவினுடைய தன்னாட்சி பகுதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திபெத் பகுதியில் பல நூற்றாண்டுகளாக தங்களுக்கு இறையாண்மை இருக்கிறது என்றது சீனா. அதாவது மன்னராட்சி காலத்தில் மங்கோலியா மற்றும் சீனாவில் இருந்து சில சக்தி வாய்ந்த அரசு வம்சங்களின் கீழ் திபெத் இருக்கிறது. குறிப்பாக சில காலம் அந்த ஆதிக்கத்தின் கீழ் இல்லாமலும் இருந்திருக்கிறது என்று வரலாறுகள் இன்று வரைக்கும் சான்று பகிர்கிறது. இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில், கடந்த 1950ஆம் ஆண்டு கால பகுதியில் அங்கு தன்னுடைய படைகளை அனுப்பிய சீனா திபெத்தினுடைய சில பகுதிகளை சீன எல்லையில் இருந்த மாகாணங்களுடன் இணைத்துக் கொண்டிருந்தது. குறிப்பாக பிற பகுதிகளை தன்னாட்சி பிரதேசம் என்ற ஒரு அறிவிப்பினை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது சீனா. அதற்கு பிறகு 1959ஆம் ஆண்டு கால பகுதியில் சீன அரசுக்கு எதிரான தோல்வியடைந்த புரட்சிக்கு பிறகு அங்கிருந்து வெளியேறிய மதகுருவான 14ஆம் தலாய்லாமா இந்தியாவில் தஞ்சமடைந்திருந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் இங்கே குறிப்பாக சுட்டலாம். ஆக திபெத்தினுடைய வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் அது நீண்டு கொண்டே செல்கிறது ஒரு மிகா தொடரை போல. அதாவது மங்கோலிய மன்னர் குப்லாய் கானின் ஆட்சி காலத்தில் இன்றைய சீனா, கொரியா, வியட்நாம், திபெத் ஆகிய பகுதிகள் அனைத்துமே யுவான் பேரிஸின் ஆட்சியின் கீழ் இருந்தது. அதற்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டில் சீனாவில் சிஜிங் பேரரசும் சில தொடர்புகளை கொண்டிருந்தது. அதன் பிறகு 260 ஆண்டுகள் கழித்து சிஜிங் பேரரசு திபெத்தை தன்னுடைய பகுதியாக அறிவித்துக் கொண்டது. ஆனால் அதற்கு எதிராக போராட்டம் நடத்திய திபெத்தியர்கள் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பினை அங்கே பதிவு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து 1951இல் திபெத்தை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்த சீனா திபெத் சீனாவின் இறையாண்மையின் கீழ் வருவதாக அதனுடைய பிரதிநிதிகளுடன் ஒரு ஒப்பந்தம் அங்கே செய்து கொள்ளப்பட்டது. சீன ஆட்சியின் கீழ் திபெத் வந்த பிறகு வெளி உலகுடனான அந்த பகுதிகள் தொடர்பு முற்றும் முழுதாக துண்டிக்கப்பட்டு, அங்கே இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் அனைத்துமே முற்று முழுதாக துண்டிக்கப்பட்டு மொழி, கலாச்சாரம், மதம் என்று அனைத்துமே, அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் சீன மயமாக்கப்பட்டு வருவதாக தற்போது கடுமையான விசனங்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. இவ்வாறான ஒரு நிலையைத்தான் நாங்கள் திபெத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாக இற்றை வரை தொடர்ந்தும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நிலையில் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜாவோ லிஜியின் பத்திரிகையாளர் சந்திப்பினை அவர் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது பத்திரிகையாளர்கள் பல கேள்வி கணிகளை அங்கே தொடுத்திருந்தார்கள். அவர்களுடைய கேள்விகள் விண்ணை தொடும் அளவுக்கு இருந்தது என்று கூறப்படுகிறது. அதாவது திபெத் விவகாரங்கள் முற்றிலும் சீனாவினுடைய உள் விவகாரங்கள், ஆகவே எந்த ஒரு வெளி சக்திகளும் அதில் தலையிடக்கூடாது,
திபெத்திய பிரச்சனைகளுக்கு சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் என்று அழைக்கப்படுவது சீனாவில் உள் விவகாரங்களில் தலையிடுவதற்கும் திபெத்தினுடைய அந்த ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் நடவடிக்கை என்றும் அவர் தன்னுடைய ஆழமான அழுத்தம் திருத்தமான ஒரு கருத்தினை அங்கே பதிவு செய்திருந்தார். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் என்றும் தன்னுடைய கருத்தை இவர் எடுத்துரைத்திருக்கிறார். தாய்வானுடன் வர்த்தகம் செய்ய வேண்டாம் என்று இந்தியாவுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சீனா தற்பொழுது. ஆக தாய்வானுடன் நெருக்கம் காட்டி வரக்கூடிய அமெரிக்காவுக்கும் கடும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார் என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டலாம். ஆக அமெரிக்காவினுடைய மூத்த தூதரக அதிகாரியான ரோபர்ட் டெஸ்ட்ரோ திபெத் விவகாரங்களுக்கான அமெரிக்காவினுடைய சிறப்பு ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டதன் பின்னணியில் திபெத் விவகாரங்களில் வெளிச்சக்திகள் மூக்கை நுழைக்க வேண்டாம் என்று சீனா கூறுகிற அதே வேளை சீனா பிற நாட்டு விவகாரங்களில் மூக்கை நுழைக்காமல் இருக்குமா என்ற பல கேள்விகளை அரசியல் அவதானிகள் தொடுக்கிறார்கள். அந்த கேள்வி கணிகளோடு நிறைவுக்கு வருகிறது உலகம் 360 டிகிரி. மீண்டும் சந்திப்போம். நாளை பிரிதொரு செய்தியும் செய்தனுடைய பின்னணியோடும் அதுவரை அன்பு கலந்த வணக்கங்களோடு விடைபெறும் நான் பிரியமுடன் பாரதி. வணக்கம்.